மாதிரி தினமும் மூணு வேளைக்கு சாப்பிடு. முதல்ல கொஞ்சம் பெயினா இருக்கும். அப்புறம் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா போயிடும். ஓகே? ஒரு வாரத்துல சரியா போயிடுமா? சரியா போயிடும். குட் ஈவினிங் டாக்டர். மணி, நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போ, நான் பின்னால வரேன். சரிம்மா. ஆமா, என்ன இதெல்லாம் கடைகிட்ட வைக்க போறீங்களா என்ன? இல்ல டாக்டர், பறக்க போறேன் என் குழந்தைக்கு. அத முன்னேற்பாடா இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? குழந்தை வயித்துல இருக்கும்போதே இவ்வளவு பொருள் வாங்கிட்டீங்களே, பிறந்துட்டா உங்களை பிடிக்கவே முடியாது போல இருக்கே. எல்லாம் சந்தோஷத்துக்காக தான் டாக்டர். அப்ப உங்க வைஃப்க்கு உங்களை காட்டிலும் குழந்தை பெத்துக்க ரொம்ப ஆசைன்னு சொல்லுங்க. என்ன இருக்காதுங்களா, பறக்க போற குழந்தை என்ன மாதிரி சவப்பா குழுகுழுன் இருக்கணும் பாருங்க. அதுக்காக குங்கும பூல வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் குழந்தை மேல கண்ணு பற்ற கூடாதுங்கிறதுக்காக திஷ்டி கயிறு, அரணா கயிறு, அறமுடி, பொம்பளை புள்ள பிறந்தா மறைக்கணும் பாருங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா இதோ குஞ்சுமணி. மொத்தத்துல என் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் ரொம்ப உசுருங்க. குழந்தை மேல மட்டும் இல்லைங்க, நம்ம மேலையும் தான். இன்னைக்கு ராத்திரிக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தெய்வ மக சினிமா போறோம். என்ன டாக்டர், கண்ணுல தூசியா? உங்க வைஃப் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ், இங்க குழந்தை வளரணும்னு நினைக்கிறீங்க, அத அவங்க கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. நானே எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. வேற வழியே இல்லாம நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஊசி போட்டு அமிச்சேன். ஆனா நான் கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் குழந்தைய கலைக்கிறதுக்காக இல்ல, வளர்றதுக்காக. எங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எதனாலயோ அந்த பொண்ணோட மனசு பாதிச்சிருக்கு. ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அவங்க என்கிட்ட கலைக்க வந்ததையோ நான் உங்ககிட்ட சொன்னதையோ அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. மறுபடியும் அவங்க என்கிட்ட வரும்போது நான் பார்த்து பேசிக்கிறேன். ஐ அம் சாரி. மே காட் பிளஸ் யூ சைல்ட். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூக்கு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, பழனிசாமி இல்ல ஏதோ இளமையாடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா,